வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை. சர்வதேச மற்றும் விளையாட்டு செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். புருண்டியில் தோல்வியடைந்த ராணுவ சதி புரட்சியின் முக்கிய பிரமுகர்கள் கைது. தேசத்துக்கு உரையாற்ற உள்ளார் நாடு திரும்பிய அதிபர். மியான்மரில் அடக்குமுறைக்கு பயந்து வெளியேறும் ரோஹிஞ்சாக்களின் அவலம் தொடர்கிறது. ஆப்கானில் சிறுமியாக மனம் முடிக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வருவோருக்கு அடைக்கலம் தரும் பெண்கள் காப்பகம். புருண்டியில் அதிபரை ஆட்சியிலிருந்து அகற்ற முயன்ற ராணுவ சதி புரட்சியின் முக்கிய புள்ளிகள் என குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தோல்வியுற்ற இந்த ராணுவ சதி புரட்சியை முன்னின்று வழிநடத்தியவர் என்று கூறப்படும் கோதேஃப்ராய்ட் நியோம்பரே இன்னும் கைது செய்யப்படவில்லை. ஆனால் அவரும் சரணடைந்து விட்டார் என தெரிவிக்கப்படுகிறது. அதிபர் குருன்சீசா சிறிது நேரத்தில் நாட்டுக்கு உரையாற்றுவார் என தெரிகிறது. புயலுக்கு பின் அமைதி என்பதைப் போல புஜும்புரா வீதிகள் வெறிச்சோடி கிடக்கின்றன. அதிபர் பியர் இன்குருன்சீசா தற்போது நாடு திரும்பியிருக்கிறார். தோல்வியுற்ற இந்த சதி முயற்சியின் தலைவர்கள் சிலர் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வந்திருக்கின்றன. சிப்பாய்களும் போலீசாருமாக 10 பேரை கைது செய்திருக்கின்றோம். அவர்களில் 3 பேர் உயரதிகாரிகள். முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரும் இதில் அடக்கம். 2 நாட்களுக்கு முன்னர் இருந்த நிலையே வேறு. இராணுவம் ஆட்சியை கைப்பற்றப் போவதாக ஜெனரல் கோட்ஃப்ராய்ட் நியம்புரே அறிவித்ததும் பெருந்திரளானோர் வீதியில் இறங்கி குதூகலித்தனர். 3வது முறையாக அதிபராக வருவதற்கு பியர் இன்குருன்சீசா செய்யும் முயற்சிகளை எதிர்த்து 1 மாதமாக அவர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்து வந்தனர். தலைநகர் வீதியில் வெடித்த கலவரங்களில் இரத்தம் சிந்தப்பட்டிருந்தது. இதுவரை 20 பேர் வரையிலானோர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இந்த மோதல்களின் மையக்காரணியான அதிபர் பியர் இன்குருன்சீசா ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் அறிவுரையையும் மீறி அதிபராய் தான் நீடிக்க செய்த முயற்சியை கைவிடவில்லை. அடுத்த மாதம் நடத்த திட்டமிடப்பட்ட தேர்தல்களையும் அவர் ஒத்தி போடவில்லை. இத்தனையாலும் அதிகம் பாதிக்கப்பட்டது மக்கள்தான். போன மாதம் கொந்தளிப்பு ஆரம்பித்ததிலிருந்து 1,00,000க்கும் அதிகமானோர் நாட்டை விட்டு வெளியேறியிருப்பதாக ஐநா கூறுகிறது. 3வது ஆட்சிக்காலத்துக்கு அதிபர் செய்யும் முஸ்தீபுகளை கண்டிக்க மக்கள் வீதிகளில் அணிதிரள வேண்டுமென எதிர்கட்சிகளும் சிவில் சமூக குழுக்கள் சிலவும் கோரியிருக்கின்றன. குடியேறிகள் பிரச்சினைக்கு தீர்வு காண எதுவும் செய்யாவிட்டால் தென்கிழக்காசியாவில் மிகப்பெரிய மனிதநேய அவலம் உருவாகலாம் என்று ஐநா எச்சரித்துள்ளது. மியான்மரில் அடக்குமுறைக்கு பயந்து வெளியேறிய சுமார் 6,000 மக்கள் கடலில் தவிப்பதாக நம்பப்படுகின்றது. கடலில் தத்தளித்த சுமார் 800 குடியேறிகள் இந்தோனேஷிய மீனவர்களால் இன்று மீட்கப்பட்டுள்ளனர். அதேவேளை அப்படியான படகு ஒன்றை பிபிசி குழு நேற்று தாய்லாந்து கடலில் பார்த்தது. நாம் அந்த படகை அண்மித்த பொழுது அழுகையும் ஏக்கத்துடனான தேம்பல் குரல்களுமே அந்த தண்ணீர் பரப்பையிலும் கேட்டன. இந்த அந்தமான் கடலில் குடியேறிகளின் படகுகள் தத்தளிப்பதாக கேள்விப்பட்டே நாம் இங்கே வந்தோம். ஆனால் அவர்களை கண்டுபிடிப்பது மிகவும் சவாலாக இருந்தது. இறுதியாகத்தான் இந்த ஒரு படகை பார்த்தோம். மிகவும் மோசமான நிலையில் உதவிக்காக அவர்கள் கிஞ்சிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இப்பொழுது தாய்லாந்து கடலில் இருக்கின்றார்கள். ஆனால் 1 வாரமாகியும் எந்த உதவியும் எந்த விநியோகமும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. பெண்களும் சார்களும் இதில் நிறைந்திருக்கின்றார்கள். இதேபோல பல படகுகள் இங்கு கடலில் இருப்பதாக நம்பப்படுகின்றது. 15 வயதான முகமது சரேஜ் உலக கத்தி தமது கதையை எனக்கு சொன்னார். படகை ஓட்டி வந்தவர்கள் 6 நாட்களுக்கு முன்னதாக தம்மை கைவிட்டு விட்டதாக அவர் கூறினார். அதன் இயந்திரமும் வேலை செய்யவில்லையாம். மியான்மரில் இருந்து வருகின்ற ரோஹிஞ்சா முஸ்லிம்கள் இவர்கள். சொந்த நாட்டில் அடக்குமுறையை எதிர்கொண்ட அவர்களை வேறு நாடுகளும் ஏற்க தயாராக இல்லை. அவர்களுக்கு உதவுவதாக கூறிய தாய்லாந்து கடற்படை ஏனைய படகுகளையும் தேடுகின்றது. ரோஹிஞ்சாக்களை இங்கு நிற்க அவர்கள் விடுவார்களா என்று தெரியவில்லை. கடந்த காலங்களில் அவர்களை கடற்படை கடலுக்கு திருப்பி விட்டிருக்கின்றது. கடும்போக்கு நடைமுறையையே அண்டைய நாடுகளும் கடைபிடிக்கின்றன. ஆகவே இந்த மக்களுக்கு என்ன நடக்கும் என்று எமக்கு சரியாக தெரியாது. எம்மிடமிருந்த அனைத்தையும் பிபிசி டிவி குழு அவர்களுக்கு கொடுப்பதற்காக இருந்தது. ஆனால் கடலில் நீண்ட நாட்களாக தத்தளிக்கும் அவர்களுக்கு இன்னமும் நிறைய தேவைப்படுகின்றது. தங்குமிடம், மருத்துவ பராமரிப்பு மாத்திரமல்ல, தமக்கு வீடு என்று சொல்லவும் அவர்களுக்கு ஒரு இடம் தேவை. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். நேபாளத்தில் உதவி பொருட்களை கொண்டு சென்று காணாமல் போன அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எவரும் உயிர் தப்பவில்லை என்று நேபாள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதில் 6 அமெரிக்க கடற்படை வீரர்களும் 2 நேபாள ராணுவத்தினரும் சென்றிருந்தனர்.
லக்சம்பர்கின் பிரதமர் ஜாவியர் பெத்தல் தனது ஒருபால் உறவுக்கார ஜோடி காத்தியர் டெஸ்தினேயை மனம் முடிக்க உள்ளார். ஒருபால் உறவு திருமணங்களை அங்கீகரிக்கும் சட்டம் இந்நாட்டில் கடந்த ஜனவரி மாதம் அமலுக்கு வந்த பின்னர் அங்கு நடக்கவிருக்கின்ற ஆக பிரபலமான ஒருபால் உறவு திருமணம் இதுதான். கடந்த புதனன்று பாகிஸ்தானில் நடைபெற்ற கொடூரமான பஸ் தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை அடையாளம் காணும் புதிய நடவடிக்கைகளில் கராச்சியில் 145 பேரை கைது செய்துள்ளதாக பாகிஸ்தானிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு மத பள்ளிக்கூடத்தைச் சேர்ந்த 90 மாணவர்களும் அடங்குவர் என்று நம்பப்படுகின்றது. ப்ளூஸ் இசையின் மன்னர் என்று அறியப்படும் அமெரிக்க இசைக்கலைஞர் பிபி கிங் காலமானார். அவருக்கு வயது 89. பல தலைமுறை கிட்டார் கலைஞர்களிடம் அவரது இசை பாணி செல்வாக்கு பெற்றிருந்தது. மீன்களில் மாறாத உடல் வெப்பமுள்ள முதல் இனத்தை தாம் கண்டுபிடித்துள்ளதாக அமெரிக்க விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஆழ்கடலில் தென்படும் ஒப்பா என்ற பெயர் கொண்ட மீனின் இதயம், மூளை உட்பட முழு உடலுமே சுற்றியுள்ள நீரை விட 5 டிகிரி செல்சியஸ் கூடுதலான வெப்பம் கொண்டுள்ளது என இவர்களின் ஆய்வு காட்டியுள்ளது. இதன் காரணமாக ஒப்பா மீன்களின் மூளையும் தசைகளும் மற்ற மீன்களை விட சுறுசுறுப்பாக செயல்படுவதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஆப்கானிஸ்தானில் கிட்டத்தட்ட 60% பெண்களுக்கு 16 வயது ஆகும் போதே திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. இதில் பல கட்டாய திருமணங்கள். ஆப்கானில் கடந்த 10 ஆண்டுகளில் பெண்கள் நிலையில் சிறிது முன்னேற்றம் வந்திருந்தாலும் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறையும் குடும்பத்தில் வன்முறையும் நீடிக்கவே செய்கின்றன. இடுக்குமுடுக்கான இந்த சமையலறையில் மதிய உணவை தயாரிக்கின்றனர் ஊழியர்கள். இங்கு வேலை பார்ப்பது மட்டும் பெண்கள் என்றில்லை, வாடிக்கையாளர்களும் பெண்கள் மட்டுமே. இது யல்தா. ஓராண்டுக்கும் மேலாக இவர் இங்கே வேலை பார்த்து வருகிறார். இவரது கடந்த காலம் கசப்பானது. 13 வயதுதான் ஆகியிருந்த நிலையில் இவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். 6 மாதத்தில் கணவன் இறந்துவிட 14 வயதில் 2வது திருமணம். அதுவும் அவரை அம்முறை மணந்தது ஒரு 60 வயது கிழவன். அந்த ஆள் வன்முறையானவர். என்னை அடிக்கடி அடிப்பார், ரொம்ப வலிக்கும். பொறுக்க முடியாமல் 2 ஆண்டுகளில் வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டேன். நல்ல வேளையாக யல்தா இங்கு வந்தார். ஆதரவற்ற பெண்களுக்கு அடைக்கலம் தருவதற்கென 2005 அமைக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானின் முதல் மையம் இது. கட்டாய திருமணத்திலிருந்தோ வீட்டில் வன்முறையிலிருந்தோ தப்பித்தவர்கள் 1000கணக்கானோருக்கு கடந்த 10 ஆண்டுகளில் இந்த மையம் உதவி இருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் 10 ஆண்டுகளுக்கு முன்பிருந்ததை விட கூடுதலான பெண் பிள்ளைகள் இப்போது பள்ளி செல்வது உண்மைதான். இருந்தாலும் சட்டங்களையெல்லாம் மீறி பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து வருவதுதான் இங்கு பெரிய பிரச்சனை. We need to change the perspective of judges. பெண்ணுரிமை தொடர்பில் நீதிபதிகளின் பார்வையை மாற்ற வேண்டியுள்ளது. சட்டத்தை மாற்றினால் மட்டும் போதாது, சட்டத்தை அமலாக்குவோரின் பார்வையையும் மாற்ற வேண்டியுள்ளது. யல்தாவோ தான் தொடுத்திருக்கின்ற விவாகரத்து வழக்கில் நீதிமன்றத்தின் முடிவுக்காக காத்திருக்கிறார். இங்கே வேலை பார்ப்பது, மற்ற பெண்களை சந்திக்க சந்தர்ப்பம் இருப்பது எல்லாம் தனக்கு பிடித்திருப்பதாகவும் இது தனக்கு சுதந்திரத்தையும் சுய கௌரவத்தையும் தருவதாகவும் அவர் சொல்கிறார். கல்வி கற்று ஆப்கானிய பெண்கள் சொந்த காலில் நிற்பதற்கு உதவ வேண்டும் என யல்தா விரும்புகிறார். அடுத்து விளையாட்டு கிரிக்கெட். பாகிஸ்தானுக்கு செல்வதற்கான தமது திட்டம் குறித்த பேச்சுக்கள் தொடர்வதாக ஜிம்பாப்வே கிரிக்கெட் அணி தெரிவித்துள்ளது. கடந்த 2009 இலங்கை அணி பாகிஸ்தானில் தாக்கப்பட்டதையடுத்து அங்கு எந்த சர்வதேச மட்டத்திலான ஆட்டமும் நடைபெறவில்லை. நிறைவாக, அமெரிக்காவில் ஒரு மோசமான கார் விபத்திலிருந்து அதிசயமாக தப்பித்த ஒருவரின் படங்களை பார்க்கலாம். இந்தியானாவில் இந்தியானாபோலிஸ் 500 கார் பந்தயத்துக்கான பயிற்சியின் போது ஹீலியோ கஸ்டோனேவிஸ் தனது காரின் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டார். அந்த கார் பந்தயத்தின் பட்டத்தை 3 முறை வென்ற இவரது கார் சுவரில் இடித்து துள்ளி மேலெழும்பி கீழே விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநருக்கு அடிபடவில்லை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே லண்டனில் பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து திங்களன்று மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச மற்றும் விளையாட்டு செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.